வணக்கம். என் பெயர் மாலதி செல்வம். எனக்கு கோலம் போடுறதுனா ரொம்ப பிடிக்கும். பட் இப்போது பெண்கள்கிட்ட அந்த கோலம் போடுறது அப்படின்ற ஒரு விஷயம் குறைஞ்சிட்டே வருதுன்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் கவலை தர ஒரு விஷயம்தான். இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் கோலம் தான் மிகப்பெரிய திருப்புமுனையை உண்டாக்குச்சு. ஏழாவது படிக்கும்போதுலேருந்து அந்த கோலத்தை வந்து ஓவியமாக போட முடியுமா அப்படின்றது என் பள்ளியில் தான் ஆரம்பித்தது. அப்போது இந்த ஏழாவது படிக்கும்போதுலேருந்து தான் ஒரு பெரிய பெரிய கடவுள் உருவங்களை வந்து பள்ளியுடைய விழாக்களுக்காக கோலங்களாக போட ஆரம்பித்தேன். எனக்கு ஒரு 17-18 வயசு இருக்கும். அப்போ தான் வந்து பாட்டிமா அவங்களுடைய ஃபோட்டோ உங்களால் போட முடியுமா கோலத்தில் அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்போ தான் ஓவியத்திலேயே அதை முயற்சி பண்ணிகிட்டு இருந்தேன். ஓவியத்தில் போர்ட்ரேட்ஸ் எல்லாம் வரைகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் ஏன் கோலமில் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி எடுத்து சரி ஒரு முதல் முயற்சியாக எடுத்து பண்ணலாம் அப்படின்றது தான் கோலத்தில் ஓவியமாக பண்ணுறது அப்படின்றத ஆரம்பிச்சது. என்னுடைய கோல ஓவியங்களில் ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னிங்கனாலே அந்த இதுதான், திருத்தங்கள் இல்லாமல் வரைகிறது. வாட்டர் கலர்லேயோ இல்லை ஆயில் பெயிண்டிங்லேயோ அதோடைய மீடியம் வச்சு கரெக்ட் பண்ணலாம். பட் கோலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம அதை அழித்து 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 போட முடியாது. ஸ்கெச்சஸ் இதுக்கு முன்னாடி வரைஞ்சி ஒரு பென்சிலில் ட்ரா பண்ணிக்கிட்டோ இல்லை ஒரு சாக்பீஸில் வரைஞ்சிட்டோ அதில் கலர் பண்ணுறது அப்படின்றது இல்லை. டைரெக்டாக கலர்ஸில் ஸ்டார்ட் பண்ணுவேன். அதே மாதிரி கரெக்ஷன்ஸ் கூட அதில் பண்ண முடியாது. ஒன் டைம் ஒர்க் மாதிரி எல்லா கல்யாண மண்டபத்துலேயும் எல்லா முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர் கல்யாண மண்டபத்தில் அவங்களுடைய கல்யாணத்துக்கு போட்டிருக்கேன், அடுத்தது அவங்களுடைய வளைகாப்புக்கு போட்டிருக்கேன், அடுத்தது அந்த குழந்தையோட பர்த்டேக்கு போட்டிருக்கேன். அந்த மாதிரி அவங்களுடைய ஃபேமிலி டாக்டர் மாதிரி ஃபேமிலி ரங்கோலி ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு என்னை கூப்பிட்டு அவங்களுடைய எல்லா ஃபங்க்ஷன்ஸ்லேயும் போட வைப்பாங்க. எல்லாமே லேடிஸ் அப்போல்லாம் வீட்டில் இருந்தாங்க, வீட்டில் மோஸ்ட்லி வீட்டில் இருந்தாங்க. வேலைகளுக்கு போகிறதுன்றது வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது. இப்போ வேலைகளுக்கு போகிற அந்த ஒரு விஷயம், எல்லாருமே பிஸியாக இருக்கிறாங்க. எல்லோரும் பிஸியாக காலையில் எழுந்துச்சு ஸ்கூல் ஆட்டோ ஒரு 7 மணிக்கு வருதுன்னா இவங்க அப்போ 4 மணிக்கு எழுந்துச்சு சமைக்கிறது, 3 மணிக்கு எழுந்துச்சு சமைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம். அப்போ 2 மணி 1 மணிக்கு எழுந்துச்சு கோலம் போடுறதுன்ற ஒரு விஷயம்ல சும்மா ஏதோ ஒரு சாங்கியத்துக்காக ஒரு வாசல் தெளித்து ஒரு ஸ்டாரை போட்டுட்டு உள்ளே போகிற மாதிரிலாம் இருக்குது. எனக்கு புடவைன்ற ஒரு விஷயம் கூட மறந்து போயிடுச்சு. அடுத்தது கோலம் அப்படின்ற இந்த பாரம்பரியம் இதில் எவ்வளோ ஆரோக்கியம் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயமே மறந்து போயிட்டோம். நம்ம அட்லீஸ்ட் அது ஒரு ஒரு கலையாவது நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். ஆரோக்கியம் வந்து தானாக வந்துடும். அது சொல்லி கொடுத்து அந்த இன்ட்ரெஸ்ட்டை டெவலப் பண்ணிட்டாலே போதும். அந்த இன்ட்ரெஸ்ட்டை டெவலப் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நம்ம முயற்சி எடுக்கணும். நம்ம தான் இந்த ஜென்ரேஷன், அதாவது எங்கள் ஏஜ் குரூப், நாங்கள் எங்களுடைய குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் இதை கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா எங்கள் அம்மா எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க, எங்கள் அம்மாவுக்கு எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்துட்டாங்க. நாங்கள் தான் இப்போ எங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். எங்கள் குழந்தைகள் தான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு அதை கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறேன்.